ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பெயர் பார்த்தீங்கன்னா மோகன். நான் வந்து ஒரு மீன் கடை வச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கடையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் வந்து வியாபாரம் ஆகும். அதுக்கு மேலேயும் சில நாட்கள் ஆகும். விசேஷ நாட்கள், அந்த மாதிரி முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி நாட்களில் வந்து மீன்லாம் வந்து நல்ல வியாபாரம் ஆகும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு காய்கறி கடை தான் வச்சுருந்தேன். அதில் ஒன்றும் பெருசாக வருமானம் கிடையாது. வேறு வழி இல்லை, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஒரு சொந்தக்காரர் மாமா வந்து மீன் கடை தான் அவர் வந்து பண்ண மாதிரி வச்சுருந்தார். அவர் தான் சொன்னார், இது மாதிரி நானே வந்து ரொம்ப கடனில் இருந்திருந்தேன்டா, இப்போ வந்து இந்த அளவுக்கு இல்லை ஓரளவு வசதியாக இருக்கேன்னா இந்த தொழில் தான் என்னை கை கொடுத்துச்சு. நீ வந்து என்னடா நம்ம வந்து இது மாதிரி வேலை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்களே கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ வந்து பெருசாக எடுத்துக்கூடாதுரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணார். ஏன்னா அப்பா இதுலேருந்தே அவர் ரொம்ப அவரோட நண்பர். அதனால வந்து எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப வந்து ஒரு இதாக இருப்பார். அப்பா வந்து உடம்பு முடியாமல் கை கால் அவருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து குடும்பத்தை நான் தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. தங்கச்சி இருந்தால், தம்பியும் ஒருத்தன்தான். அதனால வந்து நான் தான் ஒரு பெரியவங்கிறதுனால குடும்பத்தை அவர் பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்கிட்ட இருந்துச்சு. தங்கச்சிக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியும் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்து ஒரு உருவாக்கணும்னா சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலேயே வந்து சரி, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து என்னால் வந்து நான் வந்து அந்த பிஸ்னஸை வந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு புதுசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக எனக்கு எப்படி வந்து எடுக்கணும், என்ன மாதிரி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியலை. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்த வந்து முதல்ல செய்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போகிற போக வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு பாதையை வகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே நான் நம்பினேன். ஃபஸ்ட்டு எங்கள் தெருவில் உள்ளவங்களே சொன்னாங்க, ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையாடா, இதெல்லாம் உனக்கு சரியாக வருமா, நீ பாட்டுக்கு கடை வச்சிக்கிட்டு இருந்த அதையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், இப்போ வந்து இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த மாமா சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளை இது தேவையா அதெல்லாம் அப்படின்னு கேள்விகள் வரும். அந்த கேள்வியிலெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கி போகணும், ஒரு உயரத்தை நோக்கி போகணும்னா அதுக்காக சில விஷயங்கள் செஞ்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக பேசினார். எனக்கு அந்த மாதிரி வந்து நான் முதல்ல வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நான் வந்து எங்கள் மாமா கிட்டே வந்து நான் வந்து இதை சொல்லி தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். சரி, எதா இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு போக போக வந்து எனக்கு தெரிஞ்ச கடைக்காரங்க, இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த மாதிரி மீன் கடை வச்சுருக்கவங்கலாம் வந்து பக்கத்து ஏரியாவில் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் போய் பேசினேன், என்னென்ன எனக்கு இது மாதிரி ரொம்ப நஷ்டமாகுதுன்னு அப்படின்னு சொன்னப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க, இது மாதிரி தம்பி இதெல்லாம் வாங்கணும், இந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி இதெல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வந்து ஒரு வயதானவர், ஒரு தாத்தா. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 40 வருஷமாக வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் எனக்கு நிறைய அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள், நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் வந்து நம்மளோட தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே வயதானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சொந்தக்காரவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க சில விஷயங்கள் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பாக இருக்கும். என்னடா இதுக்கெல்லாம் போயிட்டு நம்மள்ட்ட இதுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்களே, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்களே, இவங்களுக்கு இப்போ உள்ள இதை பற்றி தெரியவே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஆனால் வந்து சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு இல்லை நம்மளோட குடும்ப பொறுப்பை எடுக்கிறப்ப தான் அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து நிறைய வந்து ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு தேடல் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு நிலையான ஒரு விஷயந்தான். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த தொழிலில் வந்து நானாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் நிறைய விஷயத்த. சரி, இது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே இது பண்ணுவோம். அந்த மனசுக்குள்ளே நினைக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கடுமையான ஒரு உழைப்பால் வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். அந்த ஒரு உண்மையை வந்து நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்து அதை நான் வந்து வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம்தான் வந்து எனக்கு அந்த தொழிலில் வந்து எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜே வந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து நல்லா வந்து வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு.
இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து அப்போ ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, என்னடா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்ப இருந்துச்சு. சரி நம்ம வந்து சமாளிப்போம், பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணி ஓரளவு வந்து அவர் காப்பாற்றுறதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச எல்லா இதுவுமே பண்ணேன். ஆனால் வந்து எங்கள் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் எவ்வளோதான் அவருக்கு நாங்கள் இது பண்ணாலும் அவர் வந்து தன்னால் நடக்க முடியல, பழைய மாதிரி இருக்க முடியலங்கிற அந்த கவலையே அவர் வந்து இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இதுவாகிட்டாங்க. எப்படி ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு நிதானமே இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா அப்பா வந்து இப்படி இருந்தாலும் இதை பக்கத்தில் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து காதல் திருமணம்ங்கிறதுனால ரொம்ப பேரும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போல்லாம் நம்ம ஒரு உண்மையான காதலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். ஆனால் அம்மா அப்பா வந்து ரொம்ப வந்து ஒரு பிரியாமல் இருப்பாங்க, எங்கே போனாலும் ஒன்றா போகிறது. அப்பாவுக்கு இந்த ஒரு 2 வருஷமாக அந்த முடியாமல் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அம்மா வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தாங்க. இப்போ அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றும் நல்லது கெட்டது செஞ்சு பார்க்க இல்லையே, நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு போயிருந்தால் கூட ஒரு மனசு இதாக இருக்குமே அப்படின்லாம் சொல்லி நிறையா அவங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால அவங்களே வந்து ஒரு சுயநினைவே இல்லாத மாதிரி எதை செய்கிறது என்ன பண்ணுறது ஞாபகம் மருதி அதிகமாகிறது ஒழுங்காக சாப்பிட்றதில்ல அப்படின்னு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, அம்மா வந்து இங்கேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னுமே வந்து அப்பா ஞாபகத்தினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க ஊரில், கிராமத்தில் இருந்தாங்க. எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன், இது மாதிரி சித்தி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க 2 நாள்லேயே வந்து நான் ஃபோன் பண்ணி 2 நாள்லேயே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு சொன்னாங்க ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன வகையான மாற்றம்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த